வணக்கம். நான் இன்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். தமிழ் உயிரான உயிரைத்தின் ஆயுதமாய் அக்கை வைத்து வீரத்தை ஊட்டி வளர்க்கும் தமிழ் தாய் புடல்வியாய் மறுத்தமிழ்ச்சியாய் எனது தமிழ் மாண்புகளை பகிர்வதில் பெருமை கொண்டு எனக்கு கிடைத்த இந்த நல் வாய்ப்பை பயன்படுத்தி எனது உரையை துவங்குகிறேன். இந்திய மொழிகளிலே மிகவும் தொன்மையான மொழி தமிழ். இதனை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூட்டக்குடி தமிழ்குடி என்ற தொல்காப்பியரின் வரிகளின் மூலம் அறியலாம். திராவிட மொழிகளிலே மிகவும் பழமையான வரி வடிவத்தை கொண்டதும் நம் தமிழ் மொழி முடன் முடலில் அச்சில் ஏற்றப்பட்ட முதல் இந்திய மொழியாகவும் இந்தியாவிற்கு வெளியே ஆட்சி மொழியாகவும் அறிவிக்கப்பட்ட பெருமையை பெற்றதும் நம் தமிழ் மொழி மட்டுமே. தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பிற மொழிகளை ஈன்றெடுத்த பெருமைக்குரியவள் நமது தமிழ் தாய். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கும் இன்பம் தருபடி வாய்த்த நல் அமுது. ஆம், தமிழாகிய அமுதத்தை பருகுடல் என்பது யாவர்க்கும் எளிது. எனவே எனது தோயர்களே தோய்களே, கண்முன்னே இருக்கும் தமிழாகிய அமுதத்தை தவறவிடாமல் உடனே அள்ளி பருகுங்களும். இலக்கிய கருவூலம் தமிழ். ஆம், சமண கருத்துறைக்கும் சிலப்பதிகாரம், பௌத்த கருத்துறைக்கும் மணிமேகலை, சைவ கருத்துறைக்கும் கண்ட புராணம் பெரிய புராணம், வைணவ கருத்துறைக்கும் கம்பராமாயணம். அப்பப்பா, இவ்வளவுதானா? இல்லை இல்லை, கிறிஸ்துவ கருத்துக்கு ஒரு தேம்பாவணி, இஸ்லாமியத்திற்கு ஒரு சீரா புராணம் என பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம். தேமதுர தமிழோசை உலகம் எங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். ஆம், இலங்கை, பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ் என பல நாடுகளில் தமிழ் சிறப்பாக இன்றும் பேசப்பட்டு வருகிறது. திராவிட மொழி ஆய்விற்கு பெரிடும் துணை புரியும் மொழியாய் தமிழே உள்ளது. உலகிற்கே வேடமாய் உலக பொடுமறையாய் பேரிலேயே மரியாடையை கொண்டு விளங்கும் நமது திருக்குறள் நமக்கு தாய்ப்பாலுடன் முப்பாலாய் அறம் பொருள் இன்பத்தை ஊட்டி வளர்த்ததாலேயே தமிழன் உலகில் எந்த இடத்திலும் உயர்ந்து நிற்கிறான். திருக்குறளின் பெருமையை உணர்ந்த நம் மகாத்மா காந்தி ஒரு முறை, திருக்குறளை கற்க நான் தமிழ் கற்காமல் போனேனேன் என வருந்தி கூறியதிலிருந்து அதின் கருத்து சிறப்பை நம்மால் நன்கு உணர முடிகிறது. இதனை ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் ரெண்டும் சொல்லு குருதி என்ற அடிகள் உணர்த்துகிறது. இயற்கையோடு இணைந்து அந்த சராசட்டையும் கணித்துள்ளார்கள் எமது தமிழர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சூரியன் அதன் கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மூலம் மிகவும் துல்லியமாக நாட்காட்டியை வடிவமைத்தவர்கள் எமது தமிழர்கள். மொழிக்காக உலகில் கட்டப்பட்ட முதல் கோயில் எமது தமிழ் தாயின் கோவில். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று மூன்று சங்கங்களை அமைத்து தமிழை வளர்த்துள்ளனர் எமது பண்டை தமிழர்கள். இசைக்கு இசை தமிழ், இயலுக்கு இயல் தமிழ், நாடகத்திற்கு நாடக தமிழ் என்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற தமிழர்களின் வாழ்வில் தமிழ் மொழி இரண்டர கலந்துள்ளது. கற்காலம் முதல் கணினி காலம் வரை எங்கள் தமிழ் எதிலும் தமிழாய் எமது தமிழ் தாய்
பரவி இருக்கிறாள். நன்றி, வணக்கம்.